ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி 477 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,44,56,000 மதிப்பிலான நலத்திட்ட பொருட்களை வழங்கினார். இதில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கும் பணியாளர்கள் சேவை மகத்தானது என்றும் அவர்களுக்கு அரசு அறிவிக்கும் திட்டங்கள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உட்பட துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, மருந்தகம் உட்பட பயணிகளுக்கு தேவையான பல்வேறு பாதுகாப்பு வசதிகளுடன் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் உருவாகி வருவதாகவும் ஜூன் மாதத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 10 கோடி மரம் நடவு செய்ய இலக்கு வைத்திருப்பதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். கோவையில் கார்பன் சமநிலை குறித்த கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன், வனத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாகு, கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். இதில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த முதலமைச்சர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கேசரி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் பூசாரிப்பட்டியை சுற்றிய 20க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் மட்டுமல்லாது சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் வந்து குளத்தில் இறங்கி மீன்பிடித்தனர். 1 கிலோ முதல் 5 கிலோ வரை ஒவ்வொருவருக்கும் மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு சென்றனர். தருமபுரி மாவட்டம் மெட்டுக்கல் கோம்பை பகுதியில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் அழிக்கப்பட்டன. முன்னதாக அரசால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை மெட்டுக்கல் கொம்பை பகுதியில் வளர்த்து வருவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து மீன்வளத்துறை சார் ஆய்வாளர் வெங்கடேஷன், கிராம நிர்வாக அலுவலர் முனுசாமி ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் சென்று குட்டையில் இருந்த தண்ணீரை முழுமையாக வெளியேற்றி சுமார் 100 கிலோ அளவில் இருந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை அழித்தனர்.